ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல், பிஎன்ஒஎஸ் இந்த மாதிரி கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காலேஜ் வந்து ரீ ஓப்பனிங் டேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இயருக்கு அப்படிங்கிற டேட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18th வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. சரியா, அப்படிங்கிறப்ப நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அக்ரிக்கு வந்து எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கேட்குறீங்க. சரியா, அப்போ டிப்ளமோ அக்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 18th வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி இந்த மாதிரி மற்ற ஹார்டிகல்ச்சர் செரிகல்ச்சர் இதுக்கெலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சார், அப்போ டிப்ளமோவுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னும் நமக்கு கவுன்சிலிங்கே வந்து இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்குது, அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது. அதனால் டிப்ளமோ அக்ரிக்கு வெயிட் பண்ணியிருக்கிற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் வேறு கோர்ஸ் ஏதாவது நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, அதாவது மார்ச் 31 கூட என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் அட்மிஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. சரியா, பிஎன்ஒஎஸ் அட்மிஷன் சப்போஸ் நீங்கள் போடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை சார் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அட்மிஷன் நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் என்னையே என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இதை சொல்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அகடமிக் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் ஏப்ரல் 18th வந்து யாருக்கு காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயூவில் அதுக்கு கீழே இருக்க காலேஜ் உங்களுக்கே தெரியும், 14 கான்ஸ்டியூஷன் காலேஜ் இருக்குது, 28 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்குது, இவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏப்ரல் 18th இருந்து. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.